தண்ணீர் தேவைக்காக 90,000 மரங்கள் நடுவோம். ஜி கே வாசன். 19/8/2021 அன்று காலை 11 மணி அளவில் சென்னை ஆழ்வார்பேட்டை பிருந்தாவனம் முதியோர் இல்லத்தில் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் 90th பிறந்தநாள் விழா தமிழ் மாநில காங்கிரஸ் மகளிர் அணித் தலைவர் திருமதி ராணி கிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடில் நடைபெற்றது. இவ்விழாவில் மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் கலந்து கொண்டு மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் முதியோர்களுக்கு பூந்தொட்டி, குழந்தைகளுக்கு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி விழாவை சிறப்பித்தார். பின்னர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மூப்பனார் அவர்களின் 90th பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மரம் நடும் விழாவாகவும் மரம் வழங்கும் விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு தண்ணீர் இன்றைய அவசிய அவசர தேவை. எனவே தமிழகம் தண்ணீரில் தன்னிறைவு அடைய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் 90,000 மரங்களை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். வரும் ஜனவரி முதல் மீண்டும் மரம் வழங்குவது, மரம் நடுவது தொடங்கும் என்று கூறினார். விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மரம் நடும் விழாவாகவும் மரங்கள் வழங்கும் விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் இன்றைய அவசிய அவசர தேவை. அதற்கு மரம் நடுதல், மரம் வழங்குதல் மிக அவசியம். எனவே மக்கள் பணியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருங்காலங்களிலே தமிழகம் தண்ணீரிலே தன்னிறைவு அடைய வேண்டும், 100% அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வருட இறுதிக்குள் 90,000 மரங்களை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் ஜனவரியிலிருந்து மீண்டும் மரம் நடும் விழா, மரம் வழங்கும் விழாவையும் தொடங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு எதிர்கட்சியான அதிமுக மீது காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்ய துவங்கி இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஆக்கப்பூர்வமான முறையிலே தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். குறிப்பாக மக்கள் பணி, தமிழக வளர்ச்சி பணி, இதைத்தான் மக்களிடம் மக்கள் அரசிடம் எதிர்பார்க்கிறார்கள். எனவே காழ்ப்புணர்ச்சி அரசியலை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை சீராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுமை இருக்காது. எனவே வரும் மாதங்களிலே இதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன்.